வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த கேள்விகள் பல்வேறு முறை நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி எக்ஸ்டர்னலாக மற்றவங்க பார்வைக்கு படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் உடனடி தீர்வு வேணும்ன்ற அவசரம் இருக்கும். அந்த வகையில் சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியறதுனாலே அவங்களுக்கு ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனாலே சொரியாசிஸை சைக்கோசோஷியல் டிசார்டர்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க இந்த சொரியாசிஸை எப்படி கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக மேலே ஒரு பூச்சி பூசி இல்லைனா ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்ட பிறகு அது வந்துட்டு சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இன்டர்னலாகவும் மெடிசன்ஸ் தேவைன்றதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். ஓகே. இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து நமக்கு காலாஞ்சகப்படை செதில் உதிர் நோய் அப்படின்னு வந்து நமக்கு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சொரியாசிஸும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அது சரும நோய், அதாவது நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நம்ம உடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கன் அப்படி எடுத்துக்கும்போது நம்மளுடைய தோல் தான் வந்து நமக்கு ஸ்கின் தான் உடலில் இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன். அந்த ஆர்கனில் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது, சருமத்தில் ஒரு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கும்பொழுது நமக்கு டிப்ரெஷனும் இருக்கும். மற்றவங்க வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் வந்து ஏற்படுது, ஒரு விதமான வந்து பயம் வந்து ஏற்படுது. வெளியில் போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாகுது. இப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து அந்த சரும நோயை வந்து அதிகப்படுத்த தான் நமக்கு வந்து செய்யுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சொரியாசிஸ் காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரும நோய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது. நமக்கு பிளட்லேயும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது இந்த மாதிரி நமக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ வெளிப்பிரயோகமாக மட்டும் இப்போ ஸ்கின்ல வந்து நமக்கு பாதிப்புகள் இருக்கிறதுனால நமக்கு வெளிப்பிரயோகமாக ஏதாவது வந்து க்ரீம்ஸோ ஆயில்ஸோ இல்லை வந்து நமக்கு ஏதாவது ஒரு பச்சை பொடிகளோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது அப்போ மட்டும் நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையிற மாதிரி இருக்கும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் தொடர்ந்து வந்து நான் யூஸ் பண்ணேன், திரும்பவும் எனக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு எந்த மாதிரியான முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாகவும் வந்து சரியாகும், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம், இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ முறைகள் பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சொரியாசிஸை நமக்கு எந்த அளவுக்கு உடலில் வந்து நோயின் தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம முறையான மருந்துகள் வந்து உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சொரியாசிஸை ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலத்துக்குள்ளேயே நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்த முடியும். திரும்பவும் நம்ம வந்து நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான நம்மளுடைய உணவு முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்வியல் முறை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு திரும்பவும் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தாத்தா மகன் பேரன் அந்த மாதிரி வந்து நமக்கு வழி வழியாக வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த சொரியாசிஸாக இருக்கட்டும், அது இம்யூன் சிஸ்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தால் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களையே வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ணுறோம், திரும்பவும் வந்து நமக்கு ஏற்படாமல் நிரந்தர தீர்வும் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வருடங்களா 30 வருடங்களா 15 வருடங்களா வந்து எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வந்து நான் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆனால் வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட மருத்துவமனையில் வந்து எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம முறையான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி நிரந்தர தீர்வும் வந்து கொடுத்து இன்றைய நாட்கள் வரலையுமே நமக்கு திரும்பவும் வந்து வராமல் இருக்காங்க. அவங்க ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் தான் நமக்கு இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போது எந்த மாதிரி நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து நம்ம முறையான மருத்துவமுறை கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கும்பொழுது நம்ம வெளிப்பிரயோகமான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காமல் நமக்கு ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான
பாடி வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து உடல் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸ்லாம் வந்து வெளியேறதுக்கு நம்ம யூரின் மோஷன் வியர்வை மூலயமா ப்ராப்பராக அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றுறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சரும நோய்கள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள்லாம் நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 120 days வந்து ப்ராப்பராக நம்ம ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு முறை நம்மளுடைய பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு ஸ்கின்ல வெளிப்பிரயோகமாக இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் பொழுது இன்ஃபெக்ஷன் வந்து குறையும் பொழுது வெளிப்பிரயோகமாக நமக்கு தெரியக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட நமக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்ல ஸ்கின்ல வந்து நமக்கு வறட்சிகள் வந்து அதிகமாகுது, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, அந்த பேச்சஸ் வந்து நம்ம அதிகமாகுது அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில மூலிகை தைலங்களும் ஒரு சில குளியல் பொடிகளும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மூலிகைகள் சார்ந்த வந்து குளியல் பொடிகள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளும் வெளிப்பிரயோகமாக நமக்கு வறட்சி அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாத மாதிரியான ஒரு சில தைல வகைகளும் குளியல் பொடிகளும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம அந்த 120 days வந்து நம்ம ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம சோரியாசிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னாவே நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அப்பப்போ வந்து நமக்கு ஸ்கின்ல அரிப்புகள் இருக்குது, தடிப்புகள் இருக்குது, இல்லை வந்து நமக்கு தோல் வந்து உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அதற்கான அறிகுறிகளுக்கான மருந்துகள் மட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுறது. இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கரப்பான் நோய்கள் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, இல்லை வந்து ஒவ்வாமை சொல்லக்கூடிய அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம ஆரம்ப நிலையில் நமக்கு பேச்சஸ் வந்து இருக்கும், எப்படி வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்பு இருக்கும் அது வந்து தெரியாமல் அப்படியே கவனிக்காமல் நாட்பட்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு சோரியாசிஸ் இருக்குது, நமக்கு உருவாகுது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து நமக்கு அந்த தோலில் ஒரு விதமான சிவந்த தன்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சிவந்த தன்மை வந்து நமக்கு அந்த தோலில் இருக்கும்பொழுது அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தடிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த பகுதிகளில் வந்து வறட்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வறட்சியை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த வெடிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு விதமான எரிச்சல் அரிப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்பட்டு அந்த ஸ்கின் தடித்தக்கூடிய அந்த பகுதிகள் வந்து வறண்டு நமக்கு வந்து வெடித்து அதுக்கப்புறம் வந்து அரிப்புகள் ஏற்படும் பொழுது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விடுறோம், சொறிகிறோம் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கேருந்து அந்த தோல் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்குது. சின்ன சின்ன படைகள் மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சின்னதாக வந்து நமக்கு இப்போ நாணய வடிவில் அதாவது காயின் ஷேப்பில் வந்து நமக்கு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக வந்து ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நமக்கு தலை பகுதியிலேருந்து உடல் முழுவதுமே வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு நமக்கு கை விரல்களில் கால் விரல்களில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தோல் வந்து ரொம்ப தடித்து அந்த பகுதிகளில் வந்து வெடிப்புகள் வந்து நமக்கு பாலங்கள் வந்து எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி வந்து கை விரல்களில் வந்து வெடிப்பு, கால் விரல்களில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வந்து நமக்கு இரத்த கசிவு, நீர் வடிதல், தோல் வந்து உரியறது, ரொம்ப ட்ரை ஆகிறது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம சரியாக கவனிக்காக விடும்பொழுது தான் அதிகமாக வந்து அந்த நம்ம இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மீனுடைய செதில் மாதிரி நமக்கு தோல்கள் வந்து உறிஞ்சி நமக்கு உடல் முழுவதுமே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஏற்படுது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நமக்கு தலைப்பகுதிகளிலேருந்து உள்ளம் பாதம் வரலையுமே நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே நிறைய விதமான டைப்ஸ் வந்துருக்கு. ஒரு சில பேருக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ள கால்களில் மட்டும் வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காற்றோட்டம் ரொம்ப குறைந்த பகுதிகள் அதாவது தொடை இடுக்குகளில் அக்குள் பகுதிகளில் நமக்கு மார்பகத்துக்கு கீழே இந்த மாதிரி காற்றோட்டம் குறைவான உள்ள இடங்கள்ல வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மாதவிடாய் அடையிறதுக்கு
முன்னாடி நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாய்க்கு அப்புறம் நின்றதுக்கு அப்புறம் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு கன்சீவாக இருக்காங்க ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு டெலிவரிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாகும். இது வந்து நமக்கு பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக நமக்கு வந்து அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமும் அதே மாதிரி டெலிவரி டைமில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளிப்பிரயோகமாக ஆயிலோ அப்ளிகேஷன்ஸோ க்ரீமோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நாட்பட்டு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம ஒரு முறையான மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த சோரியாசிஸ் நோய் காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது கண்ம நோயாக இருந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு இந்த அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகஸ்தியர் முனிவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக இந்த சோரியாசிஸை வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசஸ் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொரியாசஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவா இருக்குன்னா அது தொடுதல் மூலிமா டச் பண்ணுறதுனால நமக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு துணிகள் மூலிமா பரவுமான்ற பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு வந்துருமோ தன்னோட குழந்தைகளுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஒரு சில வயதானவர்கள் வந்துட்டு தன்னோட பேரம் பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சத்து கூட ஒரு ஐயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரியான நிலைமை இருக்குது. ஸோ பரவுமா பரவாதா அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசிஸ் அப்படின்னு வந்து சொன்னோம். அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போது நமக்கு நார்மலாக வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இப்போ நார்மலாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல மடங்கு வந்து உற்பத்தியாகி இந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளும். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் டெட் செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து நார்மலான பர்சன்ஸ்க்கே ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சோரியாசிஸ் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த WBC வந்து நமக்கு அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிறத தொடர்ந்து என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படுறது தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த வெள்ளியணுக்கள் வந்து நம்மளுடைய நல்ல செல்களை வந்து அழிக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக வந்து அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு கழிவுகள் வந்து வெளிப்படுறதுனால நமக்கு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்துக்கு நம்ம தொட்டாலோ இல்லை வந்து அவங்க திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்க வந்து குழந்தைகளை வந்து எடுத்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியில் வர்றதுனால நமக்கு இது வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது. ஆனால் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3-1 வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்கின்ல வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது நமக்கு அந்த ஜீன் வழியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கண்டிப்பாக வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது. அவங்க திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜயா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க விஜயா? நான் ராஜமலை மேடம். எனக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டலாம் காமிச்சேன் மேடம், காமிச்சு எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேது. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? 34 மேடம். உங்களோட பிரச்சனை என்னம்மா, உங்களோட கேள்வி என்ன கேட்கலாம் மேடம்? எனக்கு எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தாப்புல குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வருமா, எப்படி என்ன ஏதேனும் பயமா இருக்கு மேடம்? சரிங்கம்மா, என்ன தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு? எனக்கு அரிப்பு இருக்கு மேடம், அரிப்பு வேதனை, அதே மாதிரி ரெண்டு கால்லயும் ஃபுல்லா இருக்கு மேடம். சரிங்கம்மா, இருக்குது, நீர் மாதிரி வருது மேடம், நீர் வடித மாதிரி இருக்கு மேடம். சரி, ரெண்டு விரல்களுக்கு சொல்லுங்க. நேச சொரிஞ்சிட்டாலே தண்ணீர் மாதிரி வருது, அதே மாதிரி மூஞ்சியில வந்திருக்கு மேடம், ரொம்ப அசிங்கமா இருக்கு, கழுத்து மூஞ்சி மார்பு போட. சரிங்க, என்னால
நீர் வடியுதுங்களா ரத்தம் வருதுங்களா? பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி வந்து உருவாகுது, அதை வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுது, எரிச்சல் இருக்கு, அதை வந்து சுரஞ்சாலேருந்து நீர் வடியுது இல்ல ரத்தம் வடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நமக்கு கால்கள்ல வந்து நமக்கு அந்த கணுக்கால் பகுதிகளுக்கு மேல இருக்கு அப்படின்னா நமக்கு அது வந்து எக்ஸிமா கரப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு படும்போது நமக்கு உடல்கள்லையும் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு, மற்ற இடங்களையும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வீட்டில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அரிப்பு குறையறதுக்கான, இப்போ வந்து அலர்ஜி வந்து குறையறதுக்கான மாத்திரைகள் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த அரிப்புகளோ இல்லை வந்து நீர் வடிகிறதோ ரத்தம் வடிகிறதோ அது வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வீட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மிளகு வந்து சேர்த்து நல்லா ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 50 ml நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து அருகம்புல் மிளகு கஷாயம் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஸ்கின்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள் நீர் வடிகிறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு நியர்பையாக நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, இல்லை வந்து தோல் மாதிரி வந்து உரியுதால் வந்து கரப்பான் நாயில் வந்து உங்களுக்கு இருக்கா, அதாவது ஏதாவது ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளும் வெளிப்பிரயோகமாகவும் நமக்கு வந்து அரிப்பு வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில தைல வகைகளும் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நேரில் போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு கரப்பான் எக்ஸிமா தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை சோரியாசிஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு முறையான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாகும், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்குமா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்களோட வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசலாம். உங்க பேர் என்ன? சுந்தரி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சுந்தரி? தாம்பரத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? தோல் மாதிரி உரியுதுங்களா? தோல் மாதிரி உரியுதுங்களா? காதுக்கு பின்புறத்துல கழுத்துல எல்லாம் வந்திருக்கு. ஆமா மேடம். அங்கேயும் வந்து தோல் எல்லாம் உரியுதுங்களா? ஆமா மேடம். சரி ஓகேப்பா. சரி ஓகே, இப்போது இது வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க பொடுகு மாதிரி வந்து தலையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பொடுகு மாதிரி பவுடர் ஃபார்மில் நமக்கு இருக்குது, அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு தலைப்பகுதிகளில் நமக்கு படைகள் மாதிரி வந்து ஏற்பட்டு தோல் வந்து உரியறது. அப்போவும் நம்ம சரியாக வந்து மருந்துகள் எடுத்துக்கல, இப்போ வந்து 4 வருஷமாக வந்து தொடர்ந்து எடுத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க.
இப்போ அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு காது கொடை பின்புறத்தில் அந்த காது மடல்களில் நமக்கு முதுகுப்புறத்தில் கழுத்துக்கு பின்புறத்தில் முன்னாடி பிரஸ்டில் அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து படும்பொழுது இங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு அந்த மீன் செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் தான். இதுக்கு வந்து கண்டிப்பாக முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்திங்க அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து பாலில் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். இப்போ 4 வருடங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இது சாதாரணமாக நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். இதை விட நமக்கு 15 வருடங்களாக 17 வருடங்களாக இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி முழுமையாக வந்து சரியாக இருக்காங்க. திரும்பவும் இது வரலையும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இருந்து பேசுறேன், என்னோட பேர் மகேஸ்வரி. ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விமா? பேசணும் மேடம், எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 35 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு ஒரு 4 வருஷமாவே முட்டு வலி இருக்கு. சரிங்கப்பா. அந்த கை கால் முட்டு முட்டுக்கு வலி இருக்கு. சரிங்கம்மா. ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கு, உடம்பு ஃபுல்லா இருக்கு, நமச்சல்லா இருக்கு. சரி, ஓகே. மோஷன் கூட சரியா போக முடியல. சரிங்கம்மா. உடம்பு கூட வெயிட்டா இருக்கு. ஓகே. நிறைய ட்ரீட்மென்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ஆனாலும் வெயிட் குறைக்கவும் முடியல. சரிங்கம்மா. உடம்பு வெயிட் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ஓகே. எல்லா மூட்டுகள்லயும் வலி இருக்குங்களா? விரல் மூட்டுல இருந்து? ஆ, விரல் மூட்டு, கால் மூட்டு எல்லாமே வலி. சரிங்கம்மா. வீக்கம் ஏற்படுங்களா? ஆ, வீக்கம் இருக்கு. காலையில தூங்கி எந்திரிச்சா வலிகளோல வந்து அந்த கை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு, இல்ல அந்த மூட்டுகளோட வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆமா மேடம், நீங்க சொல்றதால. சரிங்கப்பா. முடக்குவாதம் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம், இதுவரைக்கும் எதுவும் எடுக்கல. பக்கத்துல வலி இருந்தா இந்த போட்டு மாத்திரை எடுத்துட்டேன், ஒரு 4 வருஷம் எடுத்தேன். சரிங்கப்பா. ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஜாயின் பெயின்ஸ் வந்து இருக்கு, உடல் எடையும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ மூட்டுகளுக்கு மூட்டு வந்து நமக்கு வலிகள் இருக்குது. இப்போ முழங்கால் மூட்டு மட்டும் இல்லாமல் நம்முடைய கை விரல்கள்லேருந்து கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது. அப்படி இல்லைனா தூங்கி இப்போ ரெஸ்டில் இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுது நமக்கு அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு விரைப்புத்தன்மை, அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ உடலில் வந்து நமக்கு வாதம் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ வந்து மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு மோஷன் வந்து போகிறதுக்கு உட்காரத்துக்கு கூட என்னால் முடியல, வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மலத்தை வந்து நம்ம டெய்லி அன்றாடம் வந்து வெளியேற்றாமல் உள்ளே நம்ம குடல்லையே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து கேஸ் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வயிற்று பகுதிகளில் வயிறு உப்புசம் இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும். அப்பையும் வந்து சரியாக நம்ம வந்து மருந்துகளோ உணவு முறைகளோ வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கேஸ் அந்த வாதம் வந்து என்ன ஆகும், அந்த கெட்ட காற்று வந்து நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடைவேளிகளை வந்து போயிட்டு நமக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து தான் நமக்கு அந்த வாத நோய்களை வந்து ஏற்படுத்துது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம மலத்தை வந்து ப்ராப்பராக நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 2 முறையாவது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போனோம் அப்படின்னாதான் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதமும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குமா. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் வந்து நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கோங்க. கடுக்காய் தோல் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க, உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூட்டுகளுக்கு மூட்டு வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகளும் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணும். இப்போ நமக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாதம் வந்து தன்னளவில் இல்லாமல் நம்ம கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அதை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள், அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வர மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கரு தன் கீரை வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போச்சு, வாதம் வந்து நல்லா குறைஞ்சிச்சு, கழிவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வெளியேறுச்சு அப்படின்னாவே அந்த உடல் எடை வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும்.
அதுக்கடுத்து ரொம்ப வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள்லாம் எடுக்கிறத வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம முறையான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அந்த முடக்குவாதம் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் கூட வந்து பண்ணி பார்க்கலாம். ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, ஏஎஸ்ஓ டைட்டா இருந்த மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு அது வந்து எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம நெகட்டிவ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், சோரியாசிஸ் மாதிரியே நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான், நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ப்ளஸ் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக முடக்குவாத தொந்தரவுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நம்ம சமப்படுத்தி தொடர்ந்து லைஃப் லாங் வந்து வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்காமல் ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர் இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்து நெகட்டிவ்க்கு வந்துக்கலாம், ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். திரும்பவும் அந்த மூட்டுகளுக்கு மூட்டு வலிகளோ வீக்கங்களோ பாதிப்புகளோ ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய ஃபேக்டர் 200, 300 அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 4 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து எடுத்தாங்க அப்படின்னாவே அதை வந்து நெகட்டிவ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நினச்சிக்காங்க இப்போ வந்து முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா மூட்டுகளுக்கு மூட்டு வலிகள் மட்டும்தான் இருக்கும், அப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம், வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்ப எப்போ ஏற்படுதோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து இந்த முடக்குவாதம் வந்து நமக்கு ரொம்ப ரத்தத்தில் வந்து அதிகமாகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லா மூட்டுகளையும் வந்து முடக்கி போட்டு நம்மளால் நடக்க முடியாத அளவுக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? போகும்போது எரிச்சல் இருக்குங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே இப்படி தான் இரெகுலரா இருக்குமா இல்ல ஒவ்வொரு மாதமும் கரெக்ட்டா வந்துருங்களா? ஒரு முறை வரும்பொழுது 10 நாட்கள் தொடர்ந்து இருக்கு. அப்போ சரி, மாத்திரைகள் ஏதாவது போட்டு ஸ்டாப் பண்றீங்களா தானாவே ஸ்டாப் ஆயிடுங்களா? மாத்திரை எல்லாம் போடலங்க மேம், நான் தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் மேம். நானு சரிங்கம்மா, நான் பண்ணி 25 வருஷம் ஆச்சுங்க. சரி, ஒரு மாதிரி இருந்துச்சுங்க தொண்டைக்கு அடியில, அது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுங்க. சரிங்கம்மா, அதுல இருந்து டேப்லெட்ஸ் இந்த வினால வந்து எடுத்துக்கிறதே இல்லைங்க. சரி, ஓகே. அப்புறம் நான் 85 கிலோ இருக்கிறேங்க மேம். நானு சரி, ஓகேம்மா, அதனால இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த டூரிஸ்ட் கொஞ்சம் லேட்டாகவே போகுது. ஆனா போனா 10 டேஸ் இருக்குதுங்க, 3 மாசம் கழிச்சு போனா. இப்ப 2 மந்த் ஆச்சு, இன்னும் போகலைங்க. உடம்பெல்லாம் யூரின் போற இடத்துல அரிப்பா இருக்குதுங்க மேம். சரி, ஓகேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி 44 ஏஜ் சொல்லியிருக்கேங்க, அதாவது 44 வயது அப்படிங்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி இரெகுலராக பீரியட்ஸ் வந்து வருது. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து பீரியட்ஸ் வருது. அது வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் 10 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நார்த்திசு கட்டிகள் வந்து இருக்கா, இல்லை நீர்க்கட்டிகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் நிற்க போகிற தருவாயில் நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நமக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்குது, ரத்தப்போக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு முறை வந்து அப்டமன் ஸ்கேன், அதாவது வயிற்றுக்குள்ளே ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே அது வழியாகவே நமக்கு அந்த கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா.
அடுத்து வந்து இப்போ யூரின் போகிற இடத்துல அரிப்புகள், அடிக்கடி வந்து யூரின் வந்து போகிறது, எல்லோயிஷாக வந்து போகிறது, நமக்கு உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இருக்கும். அதில் வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக திரிபலா சூர்ணம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து முறை வந்து ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய அந்த வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நார்மலாக டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. உடல் உஷ்ணம் வந்து நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த அரிப்புகள், யூரின் போகும்போது எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைஞ்சிருமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து அந்த கட்டிகளை நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்மளுடைய டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. ஸ்காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் மதுரைல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணுங்க. உங்க வயசு என்னம்மா? வயசு 42. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரிங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. முழங்காலு வலிக்குது. சரிங்கம்மா. இடுப்பு வலிக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் இடுப்பு வலி தாங்க முடியல. சரிங்கப்பா. நடக்க முடியல. சரிங்கம்மா. ஆமா, உட்காந்தா எந்திரிக்க முடியல, ரொம்ப இதா இருக்கு. சரி, இடுப்புல இருந்து காரணம், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுதுங்களா? வலிக்குது, இடுப்பு முழங்காலும் வலிக்கிட்டே இருக்கு. சரி, வீக்கம் இருக்குங்களா மூட்ல ஏதாவது? இல்ல, அதெல்லாம் வீக்கம்லாம் இல்ல மேடம். சரி, ஓகேம்மா. பீரியட்ஸ்லாம் நின்றுச்சுங்களா? மாதவிடாயெல்லாம் நின்றுச்சுங்களா? ஆனா நின்றுச்சு, இப்போ அது ஒரு 2 வருஷம் இருக்கும். சரி சரி, ஓகேம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் இல்லாம இல்ல டாக்டர், அதெல்லாம் நல்லா போறேன். நல்லா போறீங்க, சரி, ஓகே. இப்போ நமக்கு இடுப்பு எலும்புகளில் நமக்கு தேய்மானங்கள் வந்து இருந்துச்சு, இல்லை ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டுருச்சு, அதாவது பல்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உள்ளே போகக்கூடிய நமக்கு ரத்த நாளங்களில் வந்து ப்ராப்பராக நமக்கு இடுப்புலேருந்து ரெண்டு கால்களுக்கு வரக்கூடிய ரத்த நாளங்களில் பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வந்து இருக்கும். கீழே நீங்கள் சொன்ன மாதிரி கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூட்டுகளில் நமக்கு தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு அந்த ரெண்டு எலும்புகள் வந்து உராயும் பொழுது நமக்கு வலிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மெனோபாஸ் ஆயிடுச்சு, மாதவிடாய் வந்து நின்ற பிறகு நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு வந்து நமக்கு இருக்கும். அதை தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு வந்து எலும்புகளில் வந்து மூட்டுகளில் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குரா கிழங்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது ரெண்டும் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி விட்டு ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது அந்த எலும்புகளில் நமக்கு ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து நமக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது ரெண்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி விளக்கெண்ணெயும் ஒரு 50 ml வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய உத்தாமணி, தழுதாழை, எருக்கமிலை இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில வந்து மூட்டுகளில் அந்த இடுப்பு பகுதிகள்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழித்து ஹாட் வாட் உரைச்சி நல்லா வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இங்கே நேரில் போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் தேய்மானங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், நமக்கு அந்த மாதவிடாய் நின்ற பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சத்து குறைபாடுனால நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போ மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாக ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் சசிகலா பேசுறேன் மேம், கொளத்தூர்ல இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? குழந்தை 7 வயசு குழந்தைக்காக கேக்குறோம் மேம். அவங்க ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. 7 வயசு குழந்தை கேக்குறோம் மேம். சொல்லுங்க, என்ன பண்ணுது? நேத்துலன்னு தெரியல மேம், என்னன்னு தெரியல, வாமிட்டாவே இருக்குது. சரி, சாப்பிட்டாலும் ரொம்ப வயித்துல நிக்க மாட்டேங்குது மேம். சரிங்கம்மா, மோஷன் அடிக்கடி போறாங்களா?
இல்ல நேத்து மோஷன் ரொம்ப போல மேம் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் போனாங்க நார்மலா தான் போனாங்க அதுவும் சரிமா வயிறு காலையில எழுந்திருச்சு சொல்லுங்க இப்ப காலையில எழுந்திருச்சு அதே மாதிரி வாமிட்டிங் மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இளநீ வாங்கி கொடுத்தோம் சரிமா ஒவ்வாமையா இருக்கும் அலர்ஜியா இருக்கும் அது இல்லாம நமக்கு மோஷன் வந்து நீங்க வந்து டைட்டா வந்து போச்சு அப்படின்னாலும் நமக்கு வயசுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு ஒவ்வாமையான விஷயத்தினால நமக்கு வாந்தி பேதி இதெல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து லூஸ் மோஷன் வந்து ஆகுது அப்படின்னு சொன்னீங்க ஒரு நாலு முறை வந்து நல்லா லூஸ் மோஷன் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிறு எல்லாமே நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அந்த ஒவ்வாமையான விஷயமும் நமக்கு வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மோர் சாதம் வந்து கொடுங்க இப்போ வந்து உங்களுக்கு இல்லை வந்து இன்றைக்கி நைட் வந்து ஆவியில் வேக வச்ச மாதிரி இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த லூஸ் மோஷன் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வந்து கொடுங்க அந்த மோஷன் வந்து அடிக்கடி போகிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அதாவது நமக்கு இந்த பனி காலங்கள்லேருந்து குளிர்காலங்கள்லேருந்து வெயில் காலங்கள் வந்து மாறும்பொழுது நமக்கு நார்மலாகவே ஜென்ரலாக உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு மாறும்பொழுது குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் வந்து நமக்கு வெயில் காலங்கள் வந்து மாறும்பொழுது நார்மலாக பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து வந்து சளி பிடிக்கும் அடிக்கடி வந்து மோஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும் எடுத்த உணவு வந்து அப்படி அப்படியே வந்து நுரைத்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இளநீர் கொடுத்தது ஓகே மோரும் வந்து நீங்கள் தயிராக வந்து கொடுக்காம நல்ல வெண்ணெய் எடுத்த மோர் கடைந்த மோர் வந்து வந்து ஒரு டம்ளர் வந்து கொடுங்க இந்த வயிற்று வலி இருந்தாலும் சரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து இந்த ஒரு டூ டேஸ் கழித்து வந்து இளநீர் மோர் இதெல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே இந்த உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சிடும் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து ஏற்படாமல் இருக்குமா நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் இந்த ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் அண்ட்லன் கட்டி கட்டலிங் வேஃபம் யூ ஆர்